Peppers Entertainment Television. Turn on the heat. Peppers TV நுடைய நேயர்களுக்கு உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். வெற்றி அப்படிங்கிறது தான் எல்லா மனிதர்களுடைய குறிக்கோளாக இருக்கும். இந்த வெற்றியை எப்படி அடைகிறது? எல்லா மனிதருமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை இங்கே சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது எல்லா மனிதர்களுக்குமே எப்படி இருக்குன்னா ஒரு ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த ஃபீலிங் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மற்றவர்களிலிருந்து நான் மாறி இருக்கிறேன், நான் சாதாரணமானவன் அல்ல, நான் வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும், ஒரு அலுவலக பணியாளர்களாக இருந்தாலும், ஒரு ஆட்சியில் பொறுப்பில் இருந்தாலும், ஒரு உழைப்பாளராக இருந்தாலும், தான் பணி செய்யக்கூடிய இடத்துல வெற்றி பெறணும், மற்றவருடைய கவனத்தை கவரணும், அங்கே நான் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருக்கணுங்கிறது தான் வந்து அவனை அறியாமலேயே அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பெரிய உந்து சக்தி. இப்போ வெற்றி அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு ஆப்பிள் கனி, அந்த கனியை நாம் பறிச்சிட்டோம்னா வெற்றி முடிஞ்சிட்டு அப்படிங்கிறது. வெற்றிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ். இப்போ சமீபத்தில் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னால் நினைக்கிறேன், நான் வந்து ஒரு புத்தகம் படித்தேன். இந்த புத்தகம் என்ன அப்படின்னு சொன்னால், கடலும் கிழவனும் அப்படிங்கிற புத்தகம். ஏர்னஸ்ட் ஹெமிங்வேனுடைய புத்தகம். 1964 நோபல் பரிசு வாங்கிய ஏர்னஸ்ட் ஹெமிங்வேனுடைய புத்தகம்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் வந்து ஒரு மீனவன், வயதான ஒரு மீனவர். இந்த மீனவர் கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு தொழிலை செய்துக்கிட்டு இருக்கவர். தொடர்ந்து அவருக்கு தோல்விகள், தொடர்ச்சியாக அந்த கதைக்களம் அப்படிங்கிறது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, தொடர்ச்சியான தோல்விகளை வந்து சந்தியாக சந்தித்துக்கிட்டே இருக்கான். அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு குறியீடாக இருக்குன்னா, வாழ்க்கையில் நான் ஒரு அரசியலில் இருக்கலாம், அல்லது வந்து வேலை செய்யக்கூடிய வர்க்கமாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில் முனைவோராக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் நான் ஒரு தொழிலில் இருக்கேன், ஒரு வேலையில் இருக்கேன், ஒரு பணியில் இருக்கேன். அப்படி பணியில் இருக்கும்போது வந்து எல்லாமே நான் நினைப்பது போல் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை, இது ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் போயிட்டே இருக்கும். ஆன்மீகவாதிகள்லாம் சொல்லுவாங்க, வெற்றி தோல்வின்னு ஒன்று இருக்கா? இல்லை அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக வெற்றியை நோக்கித்தான் எல்லா மனிதருடைய பயணமும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆக இந்த சந்தியாக அப்படிங்கிற அந்த கிழவன், கடலும் கிழவனுங்கிற இதில் வரக்கூடிய கிழவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தொடர்ச்சியாக ஒரு தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் வந்து அவன் கடலுக்கு போகிறான், அங்கே மீன் பிடிக்க போகிறான், அந்த மீன் கிடைக்கல, பல்வேறு பாடுகள், அவன் பெரிய புயலில் மாட்டிக்கிறான், சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறான், இப்படி பல்வேறு விதமான பாடுகளை அனுபவிக்கிறான். இது வந்து ஒரு குறியீடாக நான் பார்க்குறேன். சாதாரணமான ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய, எல்லா நிலைகளிலும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறேன். கடைசியில் ஒரு நாள், சில நாட்கள் வந்து அவனுக்கும் அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, யாராவது நம்ம வயசாகிட்டேன், இந்த வயசான காலத்தில் எனக்கு நான் அப்படிலாம் என்னுடைய அவனுடைய கடந்த காலங்களை பற்றி நினைக்கிறான், நான் அப்படி ஒரு நான் இளமை பருவத்தில் இப்படி ஒரு வெற்றியை அனுபவிச்சினேன், என்னால் இப்படி செய்ய முடிஞ்சு, என்னால் இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சு, நான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொருளை ஈட்டினேன், ஆனால் இப்போ எனக்கு முடியலையே அப்படிங்கும்போது, எனக்கு யாருடைய உதவியாவது கிடைக்காதா, ஒரு ஃபிசிக்கல் ஹெல்ப் கிடைக்காதா, யாருடைய பண உதவியாவது கிடைக்காதா நான் வெற்றி பெறுவதற்கு. நிறைய பேர் இருக்காங்க, தொழில் முனைவோர் இருக்காங்க. இந்த தொழில் முனைவோர்லாம் என்ன இருக்காங்க, பெரிய பெரிய ஐடியாஸ் வச்சுருப்பாங்க, நிறைய தொழில் செய்யறதுக்கான ஐடியா வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட பணம் இருக்காது. பணம் இருக்கவங்ககிட்ட தொழில் செய்யக்கூடிய ஐடியா இருக்காது, ஆனால் தொழில் செய்யக்கூடிய ஐடியா வச்சுருக்கவங்க பணம் இருக்காது. இது எப்பவுமே இந்த மாதிரியான மாறுபாடான முரணான ஒரு நிலைகள் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து நினச்சா அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறது இல்லை. சந்தியாகுங்கிற கிழவனும் அதே சூழ்நிலையை தான் வாரார். தன்னுடைய வயதான காலத்தில் திருப்ப திருப்ப ஒவ்வொரு நாளும் வெற்றி இல்லாத ஒரு சூழல், தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த சூழலிலும் அவர் தன்னுடைய அந்த 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 ஊக்கத்தை, ஊக்கம் வந்து கைவிடல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஊக்கத்தை விடாமல் ஒவ்வொரு நாளும் தோல்வியாக இருந்தாலும், மரண போராட்டமாக இருந்தாலும் போயிட்டுருக்கார். அப்படி போயிட்டு இருக்கும்போது வெற்றி எங்கே இருக்குங்கிறத பார்த்துறார். எல்லா தொழில் முனைவோருக்கும் தெரியும் அங்கே வெற்றி இருக்குது நமக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும் கண்ணுக்கு முன்னால். அவன் உண்மையிலேயே அடிப்படையிலேயே அங்கே தான் செய்யக்கூடிய ஒரு தொழிலில் மிக தெளிவானவனாக இருந்தால், மிக அதாவது அந்த தொழிலை ஆத்மார்த்தமாக நேசிப்பவனாக இருந்தால், எழுத்தாக இருக்கட்டும், அது வந்து ஒரு மீன்பிடித்தல் தொழிலாக இருக்கட்டும், ஒரு விவசாயமாக இருக்கட்டும், ஒரு பனையேறுதலாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஏரோப்ளைன் கம்பெனி நடத்துகிறதாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் இல்லை, தொழிலில் இருக்கக்கூடிய அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த பேஷன் இருக்கும்போது
இந்த இது நடக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் இன்னைக்கு இது எனக்கு கிடைக்கல, இன்னைக்கு இது கிடைக்கல, இன்னைக்கு இது கிடைக்கல அப்படின்னா, ஆனால் எனக்கு இன்னொரு நாள் இது கிடைக்கும் அப்படிங்கிறது அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த உத்வேகத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறான், அந்த தனி மனித ஒழுக்கத்தோடு அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படி தான் அந்த சந்தியாகு அப்படிங்கிறவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இந்த சந்தியாகு ஒவ்வொரு நாளும் போகிறாரு, போயிட்டு கடைசியில் ஒரு நாள் அந்த வெற்றி கனியை நோக்கி அவருக்கு தெரியுது. அப்போ தெரியும்போது தூரத்தில் இருந்த அந்த கனியை பிடிப்பதற்காக அவர் படுற பாடு இருக்கு இல்லையா, தூண்டிலில் மீன் மாட்டிருச்சு. ஆனால் தூண்டிலில் மாட்டின மீன் உடனே வந்துடுமா, வராது இல்லை. கடுமையான போராட்டம், மரண போராட்டம். ஆனால் அந்த மரண போராட்டத்திலையுமே அவன் தன் வந்து அடிப்படையிலே ஒரு உழைப்பாளியாக இருக்கிறதுனால அவன் வந்து அந்த சூழல்களெல்லாம் ரசிக்கிறான். இந்த சூழல்களெல்லாம் அந்த சூரியனை ரசிக்கிறான், நிலவை ரசிக்கிறான், கடலை ரசிக்கிறான். கடலில் வரக்கூடிய அந்த குமிழிகள் இல்லையா, அந்த கடலில் வரக்கூடிய அந்த நீர்க்குமிழிகளை ரசிக்கிறான். அந்த நீர்க்குமிழிகளை உண்ண வரும் ஆமைகளை ரசிக்கிறான். தன்னுடைய தூண்டல் கயிறில் ஏறி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கடல் புறாவை ரசிக்கிறான். அந்த கடல் புறாவோட பேசுகிறான், அந்த ஆமைகளோடு ஏளனமாக நகைத்து சிரித்து விளையாடுகிறான். ஆனால் தன்னுடைய அந்த தொழிலை அவன் விடலை. எப்போ பார்த்தாலும் மீன், அதாவது தூண்டில்காரனுக்கு தக்கையிலே கண் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னுடைய கவனத்தில் திசை, அதாவது அது எந்த விதமான கவன திசை திருப்பலும் இல்லாமல் தன்னுடைய தொழிலில் ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் உலகை ரசித்து கொண்டிருக்கிறான். அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பாடல் உண்டு, Woods are lovely, dark and deep. I have promises to keep and miles to go. ஒரு பாடல், ராபர்ட் ஃப்ராஸ்டினுடைய அமெரிக்கன் லிட்ரேச்சர்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு பாடல். என்ன அப்படின்னா, உலகம் ரொம்ப மாயை, உலகம் ரொம்ப அழகு காட்டும், பக்கத்தில் நீ போகக்கூடிய பயணம், நீ உன்னுடைய வெற்றிக்கான பாதை, வெற்றி அங்கே இருக்கிறது, அதை நோக்கி நீ போய்கொண்டிருக்கிறாய். அதை அங்கே அப்படி போயிட்டு இருக்கும்போது உன்னை திசை திருப்புவதற்காக என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கும், அதை பார்த்தலாம், நீ திசை திரும்பிட முடியாது, ஆனால் அதை ரசிக்கலாம் இல்லையா. அப்படி தான் இந்த கிழவனும், நீ வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருக்க, எனக்கு வெற்றி மட்டும்தான் குறிக்கோள், நான் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணுறது மட்டும்தான் குறிக்கோள், எனக்கு வந்து பெரிய முதலீடு பண்ணி அந்த முதலீட்டை நான் வந்து கண்டிப்பாக லாபகரமாக செய்கிறது மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னா, நீ பிள்ளையாக பிறக்க இல்லையா, சகோதரனாக இல்லையா, கணவனாக இல்லையா, அப்பாவாக இல்லையா, தாத்தாவாக இல்லையா, இப்படி சமுதாயத்தில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சூழல்களில் நீ இருந்து கொண்டிருக்கிற இந்த பொறுப்புகள்லாம் உனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த பொறுப்புகளிலும் இல்லாமல் உனக்கான வெற்றியை நோக்கிய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில். அப்படி சந்தியாக என்ன பண்ணுறார் அப்படின்னா, போகிறாரு, தன்னுடைய போராட்டங்களை பார்க்குறாரு, வெற்றியை பிடித்து கொள்கிறார். அந்த மீனை அவர் கஷ்டப்பட்டு, ரொம்ப சூழல்கள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அந்த மீனை பிடிச்சிடறார். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறது வந்து என்னது, வெற்றிங்கிறது ஒரு மாயையா, வெற்றிங்கிறது பணமா, வெற்றிங்கிறது பதவியா, வெற்றிங்கிறது கௌரவமா, வெற்றிங்கிறது என்னது? வாழ்க்கையில் வெற்றிங்கிறது பல்வேறு சமயங்களில் அது சார்ந்த ஒரு நிலையை, ஒரு ஒவ்வொரு ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நிலைகளை அடைகிறது. அது சின்ன வயசுலலாம் எனக்கு ஒன்று இப்போ ஞாபகத்து வருது, எப்படின்னா ப்ரேயர் ஆஃப் சிம்பிளிசிட்டி, ப்ரேயர் ஆஃப் டூப்ளிசிட்டி, ப்ரேயர் ஆஃப் சேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளையில் நானே எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் ஊர்லெலாம் ஓடிவா ராஜா, ஓடிவா ராணி, அஞ்சு பைசா, ஐஸ் அப்படின்னு சொல்லி வித்துட்டு வருவான். அப்படி வித்துட்டு வரும்போது இந்த ஐஸ் கிடைக்காதா, அந்த சின்ன பருவத்தில் அந்த சாதாரண அந்த அஞ்சு வயசு ஆறு வயசு அப்படின்னு இருக்கும்போது வந்து டபடபடன்னு அடிச்சுக்கிட்டு ஓடிவா ராஜா, ஓடிவா ராணின்னு அப்படி அவன் சொல்லிட்டு வர்றது, நமக்கு ஒரு ஐஸ் கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசை இருக்கு இல்லையா. இந்த ஆசை பூர்த்தியாகும் போது அது வெற்றியாக கணிக்கப்படுகிறது. அந்த வயசில் எனக்கு ஒரு ஐஸ் கிடைக்கிறது வந்து ஒரு வெற்றியாக இருந்துச்சு. அப்போது என்னுடைய ஆசைகள் அப்படி தான், கடவுளே எனக்கு ஒரு ஐஸ் கிடைக்காதா, அந்த ஐஸ் கிடைச்சோன்னா அது ஒரு வெற்றி. அந்த வெற்றி நிலையை தாண்டி அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறோம், ஒரு வாலிப பருவத்துக்கு போகிறோம், ஒரு பெண் மீது காதல் கொள்கிறோம், அந்த பொண்ணு நம்மளை பாத்திர மாட்டாளா, அது ஒரு வெற்றி. இதெல்லாம் எப்படி ஆகுது அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கை அது வந்து ஒரு தொடர்ந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா, ஒவ்வொரு விதமான வெற்றிகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு கொடுக்கப்படுது. நம்மளே எடுத்து முன் வச்சுக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஒரு பெண், நான் பார்க்குற இந்த பெண் அழகாக இருக்கிறாள், அவள் என்னை கவர்கிறாள், அவளுடைய நடை அழகு, அவளுடைய உடை அழகு, அவளுடைய பேச்சழகு, அவளுடைய வதனம் என்னை ஈர்க்கிறது, அவள் எனக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அது அவள் கிடைத்தால் எனக்கு வெற்றி, அது அடுத்த நிலை. அடுத்தால படித்து முடிச்சிட்டோம், இனிமேல் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும், இந்த வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசையாக இருக்கிறது. நான் வேலை கிடைச்சா எனக்கு நான் பொருளீட்ட முடியுமே, என்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ள முடியுமே, எனக்காக ஒரு வீடு கட்டி கொள்ள முடியுமே, எனக்காக ஒரு நான் போக வரக்கு என்னுடைய குடும்பத்துக்கான ஒரு வாகனத்தை தெரிவித்து கொள்ள முடியுமே அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள் ஒரு வெற்றியில் போய் நிற்கிது. அப்போ அந்த வேலை கிடைப்பதுங்கிறது இன்னொரு வெற்றி. அப்போ இந்த வேலையை நோக்கி, அந்த வேலை கிடைப்பதை நோக்கி, வேலை கிடைக்கிறதுனா நாங்கள் வீட்டில் உட்காந்துருந்தா உடனே கிடைச்சிருமா, நீங்கள் படிக்கணும், தேர்வுகள் எழுதணும், நேர்முக தேர்வுகள் போகணும்,
பல்வேறு சிபாரிசுகள் தேவைப்படும். அது வந்து அகெயின் அனதர் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு அது ஒரு வெற்றி. இந்த வெற்றி முடிச்சோன்னு இந்த வெற்றி உங்களோட முடிஞ்சிருதா? முடியலையே. அடுத்தால் அடுத்த வெற்றியை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டே இருக்கோம். எப்படி? பதவி கிடைச்சிருச்சு, வருமானம் வந்துருச்சு, ஆனால் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து வேணுமே. நான் வந்து சின்ன வயசாகிட்டு நான் படிச்சிட்டேன், எனக்கு பசி ஆறிடுச்சு, நான் வாலிப பையனாகிட்டேன், எனக்கு வந்து பெண் கிடைத்து விட்டால், எனக்கு துணையால் கிடைத்து விட்டால், எனக்கு பதவி கிடைத்து விட்டது, இனிமே அடுத்த ப்ராசஸில் சமூகத்தில் எனக்கு அந்தஸ்து, இந்த சமூகத்தினுடைய மக்கள் என்னை பார்க்க மாட்டாங்களா, நான் தலைவராக இருக்கிறேன், நான் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த அந்தஸ்து நோக்கிய பயணம், அந்த அந்தஸ்து கிடைக்கும் போது அது ஒரு வெற்றி. மக்கள் நீ ஒரு பெரிய, இவர் வந்து சமூகத்துக்காக செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாரு, இவர் வந்தால் இந்த காரியம் நடக்கும், இந்த இடத்துக்கு போய் மக்களுக்கு பிரச்சனைனா அதை தீர்த்து வைப்பார், இப்படி ஒரு அந்தஸ்து, இது ஒரு வெற்றி. இப்படி வெற்றியினுடைய நிலைகள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கு தகுந்த மாதிரி அப்படியே போய்கிட்டே இருக்கு, அடுத்த அடுத்த இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கு. வெற்றி பெற்றவனாக இருக்கிறது எப்படிங்கன்னு பார்க்குறோம்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சூழலை நான் ஒன்று எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எது வெற்றி? வெற்றிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயங்களுக்காக இல்லை, அதாவது தன்னை அதாவது பிரமிக்கத்தக்க வெற்றி அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் ஞாபகத்து வருது. என்ன இன்சிடென்ட் அப்படின்னா, டியோஜெனிஸ் அப்படின்னு ஒருத்தர் தான், ஒரு பெரிய ஃபிலாசபர். ஆனால் அவன் ஃபிலாசபர் அப்படின்னு சொல்லப்படக்கூட ஒரு எந்த தகுதியும் இல்லாத உடல் அமைப்புகளோடு, ஒரு பொருளாதார சூழல் வளம் இல்லாமல் சாதாரணமாக குப்பை மேட்டில் இருக்கக்கூடிய டியோஜெனிஸ், ஏத்தன்ஸ் நகரத்தினுடைய புறநகர் பகுதியில் வாழக்கூடிய ஒரு ஆள். இவனை பற்றி அலெக்சாண்டர் கேள்விப்படுறார். அலெக்சாண்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய சக்கரவர்த்தி, பல நாடுகளை வெற்றி கொண்டவன், எந்த நாட்டையும் தன்னுடைய வாழ்முனையால் வெற்றி கொண்டவன் அலெக்சாண்டர். மிக இளமை துடிப்புள்ளவன், பெரிய போர் வீரன், பெரிய குதிரை வீரன், எந்த நாட்டிலையும் வந்து அந்த நாட்டை வந்து ஒரு நொடிப்பொழுதில் தன்னுடைய ஆளுமைக்குள் கொண்டிருக்கக்கூடியவன், அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி. அரசர் இல்லை, சக்கரவர்த்தி, அரசர்க்கெல்லாம் அரசர் சக்கரவர்த்தி, அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை. இந்த ஆளுமை இப்படி ஒரு டியோஜெனிஸ்னு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது கேள்விப்படுறான். ஏன் அப்படின்னா, ஏத்தன்ஸ் நகரத்தினுடைய வீதிகளில் அவன் போய் வந்து அரிக்கேன் லைட்டை பகல் பொழுதில் எடுத்து வச்சுட்டு நான் மனிதனை தேடுகிறேன் அப்படின்னு சொன்னான். இது யாரடா புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான், பகல் பொழுது நானும் மனிதன், அங்கு இருக்கக்கூடியவர்களும் மனிதர்கள், எல்லாரும் மனிதர்கள் தானே இருக்கிறாங்க, அந்த மனிதர்களை பார்த்து ஒரு அரிக்கேன் விளக்கை எடுத்துக்கிட்டு தூக்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் மூஞ்சிக்கு முன்னாலே போயிட்டு நான் மனிதனை தேடுகிறேன் அப்படின்னு தேடினா நாம இவன் யார், இவனை நான் சந்திக்கணுமே. அந்த பொழுதில் அலெக்சாண்டருக்கு அது வெற்றி, எனக்கு நான் அவன் காண கிடைத்தால் அது வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆனால் இவர் பெரிய அலெக்சாண்டர், சக்கரவர்த்தி இல்லையா, சக்கரவர்த்தியால் போய் அந்த அளவுக்கு பணிஞ்சு ஒரு சாதாரண டியோஜெனிஸ்ட்டை போக முடியாத, ஒரு கடிதம் கொடுத்து விடுறார், நீ வந்து என்னை சக்கரவர்த்தி ஆகிய என்னை வந்து சந்தி அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இது இங்கே தான் ஆளுமைகளுக்கு இடையே உள்ள அந்த போராட்டம் வருது. இது வெற்றினா என்னது? வெற்றினா என்னது சோறா? வெற்றினா என்ன தங்கமா? வெற்றினா வைரமா? வெற்றினா ஒரு பதவியா? வெற்றினா ஒரு அந்தஸ்தா? அதை தாண்டி வெற்றினா என்னது? இங்கே நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் எப்படிப்பட்ட ஒரு போராட்டம்னா, போரா, வாழ்முனையா, அல்லது துப்பாக்கி முனையா, அல்லது பீரங்கி முனையா, அல்லது அணுகுண்டுகள் போடப்படுற இடமா? இல்லை, இங்கே ரெண்டு ஆளுமைகளுக்கு இடையில் நீயா நானா? ஜாஃபர் ஜங் அப்படின்னு சொல்லி ஒரு ஹைதராபாத்தில் ஒரு ஜாஃபர் ஜங், அது என்ன, அது ஒரு ஒரு அருங்காட்சியகம் இருக்குது. இந்த அருங்காட்சியகத்தில் நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு புலி ஒரு புதரில் படுத்து கிடக்கிறார். அந்த படுத்து கிடக்கக்கூடிய புலியினுடைய கால் பகுதியில் ஒரு கருநாகம் படம் எடுத்து நிற்கிறது. இந்த காட்சி எப்படி இருக்குன்னா, அந்த செகண்டில், அந்த மொமெண்ட்டில் புலி மிக வலுவானது, நாகமும் சளைத்ததல்ல. இப்போ நாகம் கொத்திருமோ அப்படிங்கிற ஒரு பார்வையில் புலி அப்படி மிரண்டு விழிக்கிறது. புலியை பார்த்து கண்டிப்பாக பாம்பு பயப்படும். ஆனால் அந்த சூழலில், அந்த ஒரு பர்டிகுலர் கணத்தில், அந்த நொடி பொழுதில் யார் பெரியவன், நாகமா புலியா? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா. இப்படி டியோஜெனிஸ் வந்து பார்க்கறதுக்காண்டி அலெக்சாண்டர் கடிதம் கொடுத்து விடுறார். அந்த கடிதம் கொடுக்கும்போது, நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன், இப்போ இன்றைக்கி திடீர்னு நம்முடைய பிரதமரோ அல்லது வந்து இருக்கு ஒரு ஜனாதிபதியோ டி க்ரூஸ், உன்னை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னா, நம்ம ஆள் என்ன தொழில் சொல்லுவா, வெற்றி பெற்றாச்சுன்னு தான் அர்த்தம். இந்த சென்னை நகரிலேயே ஜனாதிபதி என்னை பார்க்க விரும்புகிறார் அப்படின்னா, ஜோடி க்ரூஸ்ங்கிறவன் துள்ளுவானா துள்ள மாட்டானா, அதே வெற்றி பெற்றதாக நினைப்பார். இங்கே சக்கரவர்த்தி, மகா சக்கரவர்த்தி டியோஜெனிஸ் நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன் கடிதம் கொடுத்து விட்றாரு. கடிதம் கொடுத்து விட்டவுடனே டியோஜெனிஸ்ட்டை போய் அவருடைய நண்பர்கள் கொண்டு காட்டுறாங்க. டியோஜெனிஸ்,
மகா கணம் பொருந்தி அலெக்சாண்டர் சக்கரவர்த்தி உன்னை பார்க்க விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ அதை கொடுத்தவன் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறாங்க. ஆனால் டியூஜினிஸ் மௌனமாக அப்படி திரும்பி பார்த்து அப்படி புன்னகைக்கிறான். புன்னகை சொல்கிறான், ஓ அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் என்னிலும் தூரமாக இருக்கிறாரோ, அவரிடம் போய் சொல், அவர் தான் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் என்று எனக்கு கடிதம் கொடுத்து விட்டாரோ அதைவிடவும் அதிகமான தூரத்தில் டியோஜினிஸ் இருக்கிறான் என்று அவரிடம் போய் சொல் அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்துருச்சா போட்டு, இப்போ அலெக்சாண்டரா டியோஜினிஸா? அலெக்சாண்டர் யாரு? ஒரு சைடில் மிகப்பெரிய சக்கரவர்த்தி, இந்த மிகப்பெரிய சக்கரவர்த்தி கூட போட்டி போடக்கூடிய இன்னொரு ஆளுமை யாரு? அடுத்த சோத்துக்கு வழி இல்லாத டியோஜினிஸ். ஆனால் அறிக்கையின் விளக்கை எடுத்துக்கிட்டு பகல் பொழுதுல மார்க்கெட் அந்த 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 சந்தை பகுதியில் ஓடி போய் இங்க மனிதன் இருக்கிறானான்னு தேடுறான். நான் மனிதன் இல்லையா, அவனை குத்தி போடுற மாட்டான் எவனாவது? நம்மளை மாதிரி ஒரு கோவப்படக்கூடிய ஆள் பார்த்தான்னா, ஓ இது குத்திட மாட்டான், நான் மனுஷன் இல்லையாடா, என் மூஞ்சிகள் நின்று மனிதன் இருக்கிறானா மனிதன் இருக்கிறானான்னு பாக்குற சொல்ல மாட்டானா? ஆனா அவ்வளவு தைரியம் உள்ளவன், பெரிய போரை நடத்தக்கூடிய சக்கரவர்த்தி அலெக்சாண்டருக்கு தைரியம் இருக்கிறது என்றால், எந்த போருக்குமே லாயக்கில்லாத அடுத்த சோத்துக்கு வழி இல்லாத டியோஜினிஸ் ஒருத்த மூஞ்சிக்கு நேரம் போயிட்டு பார்த்து நான் மனிதனை தேடுகிறேனுங்கிறான். இது இரண்டு ஆளுமை. இதுல யாரு யாரை ஜெயிக்க போறா? வெற்றி எங்க இருக்கு? இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, நான் என்னுடைய மனைவியாக என்னுடைய கணவனாக வருகிறவனை அவனை அந்த சூழலிலேயே அந்த இயல்பிலேயே நான் மதிக்கிறேன், அதனால தான் ஒரு ஒரு சாதாரணமான ஒரு நொண்டிய ஒரு அழகான தேவதை மாதிரி ஒரு பெண் கல்யாணம் பண்ணிக்குவா? பெரிய ஆளுமை மாதிரி இருக்குவேன், பெரிய பெரிய சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஊனமுற்ற ஒரு பெண்ணை ஒரு உதவி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம், இது என்னது? இதுதான் வெற்றி. இந்த வெற்றி எங்கே கொண்டு போகுது அப்படின்னா, அலெக்சாண்டர் வந்து இந்த டியோஜினிஸ் அப்படிங்கிற ஒரு ஆளை, சாதாரணமான ஆளை, கிரேக்க நகரத்தினுடைய நகர்ப்பகுதிகளில் புறநகர் பகுதிகளில் குப்பை நோண்டிக்கிட்டு இருக்கவனே ஆளுன்னு மதிக்கிறான். ஓ அவர் தான் மிக தூரத்தில் இருப்பதாக சொல்லிவிட்டாரா, நான் வருகிறேன் அவரை பார்க்க அப்படிங்கும்போது இங்கே என்ன நடக்குது? டியோஜினிஸ் ஜெயிச்சிட்டானா இல்லையா? வெற்றி பெற்று விட்டான். அவனுக்கு பொருள் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, ஆனால் அங்கீகாரம், என்னை பார்க்கறதுக்கு சக்கரவர்த்தி வாரன்னு சொல்லிட்டானே, அது எவ்வளவு பெரிய வெற்றி. இது போல வெற்றி ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்தில் நம்ம நிறைய பேர் தரிசித்து கொண்டிருக்கிறோம், பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அலெக்சாண்டர் டியோஜினிஸை பார்க்கறதுக்கு வரார். இப்படி வந்தவுடனே ரொம்ப நேரமாக நின்றுகிட்டு இருக்கார். இந்த டியோஜினிஸ் தன்னை கவனிப்பான்னு பார்க்குறார், பார்க்கல, பார்க்காமலே நின்றுட்டு இருக்கானே, இப்படி தொண்டையை செருமி செருமி எல்லாம் காட்டுறார். இந்த காலத்தில் நம்ம என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, ஒரு சாதாரண ஒரு அரசியல்வாதி, ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், ஒரு ரோட்டில் போகிறான்னா அவனுக்கு என்ன சலசலப்பு நடக்குதுங்க? நீ அங்கே நில்லு, நீ இங்கே நில்லு, நீ யூனிஃபார்ம் போட்டவன்லாம் தடுக்கி விழுந்துட்டு நிற்கிறானா இல்லையா? சைக்கிளில் போவோம் போகாத, பைக்கில் போவோம் போகாத, காரில் போகிறவன் தள்ளி நின்று தடுக்கி விழுந்து நிற்கிறான். ஒரு கவுன்சிலர், கவுன்சிலருக்கு நின்று இருப்பான், கவுன்சிலருக்கு ஜெயிச்சிருக்க கூட மாட்டான். அப்படிப்பட்டவன் போகிறதுக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சக்கரவர்த்தி அலெக்சாண்டர் வரணும்னா, அந்த கிரேக்க நகரத்தின், அந்த ஏத்தன்ஸ் நகரத்தின் புறநகர் பகுதி எப்படிப்பட்ட ஒரு சலசலப்பை ஏற்பட்டிருக்கும்? ஆனால் எந்த சலசலப்பும் இல்லாமல் டியோஜினிஸ் அப்படியே உட்காந்துருக்கான், குப்பையை நோண்டிக்கிட்டு இருக்கான், எலும்பு போட்டு எலும்பு அடித்து விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்போ அலெக்சாண்டர் அவனுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக சொல்கிறாரு, டியோஜினிஸ் நான் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன், உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமா, உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமான்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது டியோஜினிஸ் வந்து அலட்சியமாக அவர் பார்வை பார்த்துட்டு, இப்பவும் நீங்கள் நல்லா யோசிக்கணும், எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, என்னப்பா நடக்குதுங்க, போட்டி நடக்குதுங்க, போட்டியில் வெற்றியா தோல்வியா அதுதான் முக்கியம், ஆளுமைகளுக்குள் இடையே நடக்கக்கூடிய போட்டி, ஒரு அலுவலகத்துக்குள்ள, ஒரு விவசாய நிலத்தில், ஒரு கடலுக்குள்ள, ஒரு தேரிமேட்டில் போட்டி நடந்துக்கிட்டே இருக்கு. அண்ணனுக்கும் தம்பிக்கும் போட்டி, அக்காளுக்கும் தங்கச்சிக்கும் போட்டி, மாமனுக்கும் மாமிக்கும் போட்டி, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் போட்டி நடந்துக்கிட்டே இருக்கு. யார் ஆளுமை, யார் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படி டியோஜினிஸை பார்த்து சொல்கிறான், டியோஜினிஸ் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் சக்கரவர்த்தி, நீ சக்கரவர்த்தியா, தள்ளி நில்றா அப்படிங்கிறான். இவன் கேட்குறான், நான் சக்கரவர்த்தி, உனக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமான்னு கேட்குறான். அவன் கீழே உட்கார்ந்துருக்கவன் சொல்கிறான், குப்பையை நோண்டிகிட்டு இருக்கவன், தள்ளி நில்றா அப்படிங்கிறான். முடிஞ்சு போச்சு. அலெக்சாண்டர் வந்து திரும்பவும் தோல்வி, என்னடா இவனை ஜெயிக்கவே முடியாதா, இவனை வெற்றி கொள்ளவே முடியாதா, நான் அன்பால், இவன் மேல் உள்ள பேரன்பால், பிரமிப்பால், பெருமையால் நான் வந்திருக்கேன், ஆனால் இவனை நான் ஜெயிக்க முடியல, இவன் திரும்ப தள்ளி நின்றா அப்படின்றான். இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா செய்ய அப்படின்னு கேட்கும்போது திரும்ப அலெக்சாண்டர் சொல்கிறான்,
இவ்வளோ தைரியமான ஆளாக இருக்கானே, நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னை வெற்றி கொள்வது போல் இப்படி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு, நான் அடுத்த பிறவியில் பிறப்பதாக இருந்தால், இப்பிறவி எனக்கு முடிஞ்சு அடுத்த பிறவியில் நான் பிறப்பதாக இருந்தால் நான் டியோஜெனிஸாக பிறக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷயம் டியோஜெனிஸுக்கு வெற்றியா இல்லையா? வாழ்கிறது சாப்பிட்றதுக்கு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க லிவிங் டு ஈட் ஆர் ஈட்டிங் டு லிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வாழ்வதற்காக சாப்பிடுகிறாயா இல்லை சாப்பிடுவதற்காக வாழ்கிறாயா அப்படின்னா, இங்கே பார்த்தா டியோஜெனிஸ் வந்து சாப்பிடுவதற்காகவா வாழ்கிறான்? இல்லையே. அப்போ அவன் வந்து அவன் சொல்கிறான் அப்படி, நான் மறுமுறை பிறப்பதாக இருந்தால் இன்னொரு பிறவி எனக்கு இருக்குமானால் நான் டியோஜெனிஸாக பிறக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறான். கண்டிப்பாக இவனுக்கு வெற்றியா வெற்றி இல்லையா? அந்த கணம் அவனை வெற்றி கொள்ள செய்து. ஆனால் டியோஜெனிஸ் சொல்கிறான் உடனே, அரே நான் மறுமுறை பிறப்பதாக இருந்தால் டியோஜெனிஸாகவே பிறக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறான். அடேங்கப்பா, இவன் நானாக பிறக்க விரும்பவில்லை, இவனாக பிறக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறான். ஆனால் அவன் நானாகத்தான் பிறக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறான். அப்போ உடனே திரும்ப டியோஜெனிஸ் சொல்கிறான், பாருடா நான் கீழே போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன் எலும்பு, இது உங்கள் அப்பன் எலும்பா எங்கள் அப்பன் எலும்பான்னு தெரியலடா அப்படின்னா. வாழ்க்கை நிதர்சனமான உண்மைதான். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையில் பெரிய ஜனாதிபதியாக இருந்தால் அவர் பெரியவர், ஒன்றுக்குமே ஆகாமல் சாக்கடைக்குள் இறங்கி அடிப்படை அந்த அடிமட்ட தொழிலை செய்யக்கூடிய நாள் தான் அவன் மோசம் அப்படிங்கிற நினைக்கிறோம்ல, இந்த நினைப்பு நம்மிலிருந்து மாற வேண்டும். அப்படிப்பட்ட நினைப்பு நம்மிலிருந்து மாறினால் நாம் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த முன்னேறிய அனுபவம் பெற்ற ஒரு தலைமுறைகளாக இருப்போம். இந்த நாட்டினுடைய எல்லா இயற்கை வளங்களையும் மனித வளங்களையும் கனிம வளங்களையும் மிகப்பெரிய அந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுத்து நம்முடைய தலைமுறைகளுக்கு கொடுப்போம், அது நம்முடைய வெற்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.